Hi guys, welcome back to Kripa's vlog. So last day of the trip guys, தேக்கடியில் இருந்து இப்போ தான் கிளம்புறேன். சரியான கிளைமேட், செம்ம குளிர், என்னால் எந்திரிக்கவே முடியல. ரொம்ப லேட் ஆச்சு, 6 o'clock மேலே தான் நான் கிளம்புனேன். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஃபாக் இருக்கு அண்ட் அப்படி ஒரு குளிர். நான் வந்துட்டு விண்டர் லேயர் போட்டிருக்கேன் ஜாக்கெட்டில், அப்போவுமே வந்துட்டு சரியான குளிர். ஸோ கொஞ்சம் அந்த ஃபாக்லாம் கிளியர் ஆகி பனிலாம் போகிற வரைக்கும் என்னால் வேகமாக ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இருக்குது கிளைமேட்டு. வா, வேறு லெவலில் இருக்குது கைஸ், சரியான குளிர். ஸோ இப்போ வந்து பிளான் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சென்னை தனியாக தான் போகிறேன். ஸோ சோலோ ரைட். நரேன் வந்து முன்னாடியே கிளம்பிட்டார். ஸோ இந்த டைம் இப்போ ரீச் ஆகிருப்பார்னு நினைக்கிறேன், நான் இன்னும் மெசேஜ் பார்க்கல. ஸோ நான் இப்போ தான் கிளம்புறேன் தனியாக. அண்ட் கூகுள் மேப் வந்துட்டு 11 hours காட்டுது, 583 kilometers டு சென்னைன்னு போட்டிருக்கு. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் போக முடியும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கடி தாண்டின உடனே வந்துட்டு ஒரு செக் போஸ்ட் வந்துடும். செக் போஸ்ட்டுக்கு இந்த சைடு தமிழ்நாடு, இந்த சைடு வந்துட்டு கேரளா. ஸோ இப்போ நம்ம கேரளாலேருந்து தமிழ்நாடுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் டைகர் ரிசர்வோட பார்ட் தான் இது. ஸோ ஏர்லி மார்னிங் வந்து இந்த ரூட்டில் ரைட் பண்ணுறது செமையாக இருக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப ஏர்லி மார்னிங் சொல்ல முடியாது, டைம் 7 o'clock ஆகுது. பட் அதுலேயுமே அந்த ஃபாக் நல்லாயிருக்கு, செமையாக பனி பயங்கரம், சரியான குளிர். ஸோ நான் லாஸ்ட் டைம் தேக்கடி வரும்போது சம்மரில் வந்திருந்தேன், அதனால் சுத்தமாக தெரியல, நார்மலாக தான் இருந்தது. பட் இப்போ வந்து வேறு லெவலில் இருக்குது. கார்ட் செக்ஷனோட ரெண்டுக்கு வந்தாச்சு. ஸோ திண்டுக்கல் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 127 kilometers. ஸோ கூகுள் மேப் வந்துட்டு எக்ஸாக்டாக 5:12 வீட்டுக்கு ரீச் ஆகும்னு சொல்லி சொல்லுது. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம், அதை பீட் பண்ணுறோமா இல்லைனா வந்துட்டு 5:12 மேலே ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரெச் கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா காலையில் நான் எப்பவுமே டீ சாப்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் காலையில். இன்னைக்கு டீயும் சாப்பிடல, காலையிலே கிளம்பிட்டேன். வா, செம்ம வியூ இந்த லொக்கேஷன் எல்லாமே பாருங்க. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் பெரியகுளம் தேனி அந்த ரூட், இது வேற லெவலில் இருக்கும். இங்கெல்லாம் பாருங்க, ரெண்டு சைடும் ஃபுல்லாக மவுண்டெயின், இந்த சைடும் மவுண்டெயின் இருக்கு, ஆப்போசிட்ல சன் இருக்கிறதுனால அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை. இப்போ ரோடு ஸ்ட்ரைட் ரோடு, ஃபுல்லாக க்ரீனாக இருக்கு. சரியான லொகேஷன் ஆனால் சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நேற்று கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன், அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ எக்ஸாக்டாக இப்போது கம்பமில் இருக்கேன் கைஸ். கரெக்டாக மேலேருந்து இறங்கிட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டேன், சாப்பிட்டு இப்போ இங்கேருந்து எடுக்கிறேன். கூகுள் பார்த்தீங்கன்னா இன்னும் 9 hours 38 minutes, 543 kilometers இங்கேருந்து இருக்குது, 5:23 PM ரீச் ஆகும்னு காட்டுது. பட் அது பிரேக் டைமிங்லாம் சேர்க்காம தான் சொல்லணும், கண்டினியூஸாக ரைட் பண்ணால் கண்டினியூஸாக ரைட் பண்ண முடியாது. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் போய் ரீச் ஆகிறேன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ தான் நரேன் கிட்டே பேசினேன், நேற்று கிளம்புனாரில் நரேன் வந்துட்டு மதுரை வயல் போயிட்டாரான். ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா 7:30 உள்ள கிளம்புனார், எக்ஸாக்டாக 12 hours ஆகிருக்கு, நைட்டு டிரைவ் அது. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக போக முடியும்னு நினைக்கிறேன் மார்னிங் அப்படின்றதுனால. தனியாக போகிறதுனால எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரமாக போவோம். ஸோ நார்மலி அது சோலோ ரைடு எப்பவுமே கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். பார்க்கலாம் எப்போ போய் ரீச் ஆகுறன்னு சொல்லிட்டு.
தேனியில் இருக்கோம் கைஸ். இப்போது தேனி ஜங்ஷன் போல் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனால் மதுரைன்னு போட்டிருக்கு, ரைட்டில் திண்டுக்கல். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது திண்டுக்கல் தான் போகிறோம். சென்னை ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூட் இருக்குது போல். ஓகே, மதுரை போய் சென்னை போகிற ரூட்டு, ரைட்டு வந்துட்டு ராமேஸ்வரம் போகிற ரூட்டு. ஓகே, திண்டுக்கல் ரைட் தான் போட்டிருக்கு, நம்ம ரைட் எடுப்போம். 502 கிலோமீட்டர்ஸ். இப்போ வந்துட்டு 5 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லுது, எக்ஸாக்டாக 5:04 ரீச் ஆகும்னு சொல்லுது கூகுள். 8 hours 34 minutes. ஸோ ஓரளவுக்கு கூகுள் டைமோட ஹேடாக தான் வந்துட்டுருக்கோம். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி கொஞ்சம் சுத்த விட்டுருச்சு மேப்பு, போய் பார்த்தாக்கா ஒரே ரெசிடென்ஷியல் ஏரியா, ஒரே சந்தை சந்தாக இருந்தது. போய் உள்ளே போனாக்கா ரொம்ப சின்ன சின்ன சந்தை அது எல்லாமே. சரின்னு சொல்லிட்டு நானும் சரி மேப்பை நம்பி உள்ளே போனால் கொஞ்சம் சுத்த விட்டுருச்சு. எங்கே போனால் டெட்டன்லாம் வந்தது. அதுக்கப்புறமா அங்கே ஒருத்தர்கிட்ட விசாரித்தேன், இது ரைட் ரூட்டு தானம்மா, இது ஆண்டிப்பட்டி அந்த டவுனுக்குள்ளெல்லாம் போகாமல் ஷார்ட்டாக போகிறதுக்கான ரூட்டாக இது. ஸோ இந்த ரூட்டை எடுங்கன்னாரு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ரூட் சொன்னார், அதுக்கப்புறம் மேப்லேருந்து கரெக்டாக காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரமான ரோடு இது, ஏதோ ஊருக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு டவுனை வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் இந்த ரூட்டில். ஸோ அதனால் இது பெட்டர் ஆப்ஷன் தான். நான் கேட்டேன், நீங்கள் அப்படியே போயிடுங்கன்னு சொன்னார் ஃபஸ்ட்டு அவர் ஹைவேலியே. அப்புறமா நான் கேட்டேன் எது வந்து ஷார்ட்கட்டுன்னு கேட்டேன். அப்புறமா இது தான் ஷார்ட்கட்டுன்னு சொன்னார். சரி ஓகே, காரம் இருந்தால் பரவாயில்ல, பைக் தானே, இதிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லிருங்க, சைலண்டா அப்படியே மறைச்சு மறைச்சு பாத்துட்டு இருக்கீங்க. அது அப்படியே ரெக்கார்ட் ஆயிடும். நீ பேசுறதெல்லாம் எல்லாமே ரெக்கார்ட். மைக் இருக்கு உள்ள, ஹெல்மெட் இல்ல. ஓகே பாய். நான் சென்னையில இருந்து பைக்ல வந்தீங்க? நான் கிளம்பி 6 நாள் ஆச்சு, இப்பதான் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன் சென்னையில. இப்ப கும்ளியில இருந்து வந்துருக்கேன், அப்படியே போயிட்டு ஆ அப்படியே திண்டுக்கல் போய் சென்னை. எத்தனை மணிக்கு ஸ்கூல்? மணி என்ன ஆகுது? ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு. லேட்டா? இல்லை, எப்பயுமே லேட் ஆயிருந்தோம். சூப்பர், என்ஜாய் பண்ணுங்க. பாய். தாச்சு. ஸோ இது கொஞ்சம் லெந்தியான பிரேக் ஆகி போச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட கொஞ்சம் உட்காந்துட்டு, இடம் கொஞ்சம் நல்லா இருந்தது அதனால உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனேன். ஸோ இங்கேருந்து திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours சொன்னாங்க அந்த கடையில் பேசிகிட்டு இருக்கும்போது. அண்ட் இப்போ டைம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 5:55 தான் ரீச் ஆவீங்கன்னு காட்டுது கூகுள். ஸோ கைஸ், வைகை டேம் அது. ஸோ வைகை டேம் ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு எதிர்க்க இருக்கிறது வைகை டேம். ஸோ வைகை டேமில் இருக்கோம் இப்போது. தண்ணி கம்மியாக தான் இருக்குது. நம்ம இப்போ ஜஸ்ட் கிராஸ்டு வாடிப்பட்டி கைஸ். நிறைய படத்தில் வந்துட்டு நிறைய பாட்டில் வந்து இந்த பேரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வாடிப்பட்டின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஊர் தான் இது ஆக்சுவலி. ஸோ இப்போ தான் ஜஸ்ட் கிராஸ் பண்ணேன் அண்ட் டுவர்ஸ் திண்டுக்கல் போயிட்டுருக்கேன். ரோடு வந்துட்டு பைபாஸ், அது என்னன்னு தெரியல, இது பைபாஸாக இல்லையான்லாம். பட் ரொம்ப நேரவான ரோடு, ரொம்ப சீனிக்கான ரூட்டு. பட் உங்களால் ரொம்ப ஸ்பீட்லாம் பண்ண முடியாது.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஒரு மவுண்டைன் வியூ இருக்குது. அண்ட் இந்த சைடு வந்துட்டு ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர். அண்ட் இந்த ஸ்ட்ரைட் வியூ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஜிக்ஸாக் ஐ திங்க் அங்கே ஒரு பைபாஸில் கனெக்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ் அங்கே போயிட்டு நம்ம ரைட் எடுக்கணும்னு காட்டுது கூகுள் மேப். எஸ் இது கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயான ரோடு தான். இது வந்து வத்தலை குண்டு போகிற ரூட்டு. ஸோ ஊருக்குள்ளே போகிறதா இருந்தால் இப்படி போகலாம். ஸோ இது வந்து வத்தலை குண்டு பைபாஸ் ரோடோட ஜங்ஷன் இது. அண்ட் நீங்கள் ஊருக்குள்ளே போகிறதா இருந்தால் இப்படி போகலாம். ஸோ டுவர்ஸ் திண்டுக்கல் வந்து இப்படி சரியான வியூ. சீரியஸாகவே அமேசிங்காக இருக்குது. சுத்தமாக டயர்டே தெரியல இந்த மாதிரியான ஒரு வியூலாம் பார்த்துட்டு ஓட்டும் போது. ஈவன் அந்த சிக்ஸ்த்து டே பாருங்கள் ரோடும் செம்ம நீட்டு. சுற்றியுமே மவுண்டைன் தான் நம்மளை சுற்றி கம்ப்ளீட்டாக. அண்ட் தென் இது தென்னந்தோப்பு நிறைய இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டே ஓட்டிகிட்டு இருக்கேன். திண்டுக்கல் தாண்டோம் கைஸ். திண்டுக்கல் வந்துட்டு ஊர் உள்ளே போகிறதா இருந்தாருன்னா ஒரு 4 கிலோமீட்டர் போகணும். பட் நம்ம இப்போ வந்து பைபாஸ் எடுத்துட்டோம். ஸோ திண்டுக்கல் தாண்டியாச்சு. ஸோ எக்ஸாக்டாக 426 இப்போ பார்த்தீங்கன்னா 550 ரீச்சாக வந்தால் காட்டிகிட்ருக்கு. நடுவில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு 620 ரீச்சாகனு காட்டுச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரெச் நல்லா நம்ம புஷ் பண்ணதால் இப்போ வந்துட்டு 553 காட்டுது. 427 கிலோமீட்டர்ஸ் மோர். ரோடு வந்துட்டு சூப்பராக இருக்கு. நல்ல பைபாஸ் ஃபுல் ஸ்டெச் போய்கிட்டே இருக்கலாம். 100 க்ரூஸ் பண்ணிருக்கேன். திருச்சி இங்கேருந்து 65. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11:30. 12:30 திருச்சி ரீச் பண்ணிட்டேன்னா அங்கேருந்து ஒரு 5 ஹவர்ஸில் போயிடலாம் வீட்டுக்கு. திருச்சி வந்தாச்சு கைஸ். ஸோ டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைம் தான். நான் 12:30 வரணும்னு பார்த்தேன். 12:20 தான் ஆகுது. ஸோ திருச்சி என்ட்ரு ஆகிட்டோம். திருச்சி சென்னை பைபாஸ் பிடிச்சிட்டோன்னா அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போயிடலாம். பட் ஆனால் இங்கேருந்து திருச்சி சென்னை பைபாஸ் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல தோணுது. ஏன்னா டிராஃபிக் இருக்குது இங்கே. திருச்சி ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு ரொம்ப டிலே ஆகும்னு நினச்சேன். பரவாயில்ல, டேரெக்டாக வந்துட்டு பைபாஸ் கனெக்ட் பண்ணிருச்சு. ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் கூட ஊருக்குள்ளே இல்லை. 5 hours 37 minutes ஃப்ரம் இயர். லெட்ஸ் சீ. அதுதான் முக்கொம்புன்னு நினைக்கிறேன் அந்த இடம் திருச்சியில். இப்போ இது கொள்ளிடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக யாராவது எந்த பிரிட்ஜின்னு தெரியும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா போர்டு இருந்தது கரெக்டாக ஒரு லாரி ஒன்று குறுக்க வந்து நான் போர்டை மிஸ் பண்ணிட்டேன். பெரம்பலூர் வரைக்கும் வந்துட்டேன். இப்போ பெரம்பலூர் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. ஹைவேஸில் கொண்டு நேரம் வண்டியை போட்டு. ஏன்னா லாஸ்ட் பிரேக்கில் நான் பேசும்போது 65 கிலோமீட்டர்ஸ் திருச்சின்னு சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 278 கிலோமீட்டர்ஸ் தான் சென்னை. அதனால் ஆல்மோஸ்ட் ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் இது. ஸோ அப்படி இங்கே கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு தான் இருக்கலாம்னு யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா டைம் வந்துட்டு ஒரு 1:10 தான் ஆகுது. சரி, 2:00 நிறுத்திக்கலாம் சாப்பிட்றதுக்கு. ஸ்ட்ரெச் மட்டும் கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். கீப் வாட்சிங் கைஸ். இப்போ தான் லஞ்சு முடித்தேன்.
ஸ்டார் பிரியாணியில் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். பட் ஆனால் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, இங்கே ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு. இவங்க சர்வ் பண்ணவே ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்த ஸ்பீடுக்கு எங்கேயோ இருந்துருக்கணும், 1 ஹவர் கிட்ட வேஸ்ட் ஆகிடுச்சு. க்ளோஸ் 1 ஹவர் இருக்கும் சாப்பிட்டது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7:30 தான் ரீச் ஆகன்னு காட்டுது. இன்னும் ஒரு 192 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 7:30 ரீச் ஆகன்னு காட்டுது. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேறு ஒரு கடைக்கு தான் போனோம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, அங்கே எதுவுமே இல்லை. உள்ளே போனதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு ஒரு வர ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் நடுவில் எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. சரி, வேறு வழி இல்லாமல் இங்கே தான் சாப்பிட்ற மாதிரி ஆச்சு. ஸோ அதனால் நிறுத்தி சாப்பிடலான்னு போனாக்கா செம்ம டிலே பண்ணிட்டானுங்க. கேஷ் ஒன்லி ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கான் போல் ஃபாஸ்டாக் வந்ததுலேருந்து. ஓகே, ஒன்றே ஒன்று தான் கேஷ் ஒன்லி, அதுக்கு மட்டும்தான் க்யூ நிற்குது. ஆனால் கைஸ் சென்னைங்கிறது எக்ஸாக்ட் 100 கிலோமீட்டர்ஸ், செங்கல்பட்டு ஒரு 45-50 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கூகுள் இன்னமும் 7:30 ரீச் ஆகும் தான் காட்டுது. ஸோ 100 கிலோமீட்டர்ஸ், 2.5 ஹவர்ஸ் இஸ் டூ மச். பார்க்கலாம், ஒருவேளை தாம்பரம் அங்கெல்லாம் டிராஃபிக் ஜாம் இருக்கலாம், அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் கூகுள் காட்டும். சென்னை ரீச் ஆகிட்டோம் கைஸ், குர்கான் ஜெரின்னு நினைக்கிறேன். பட் சரியான டிராஃபிக், சர்வீஸ் லைன் எடுத்து போயிட்டுருக்கு. அதனால தான் கூகுள் வந்துட்டு இவ்வளோ டைம் ஒன்று காமிச்சது போல். லாஸ்ட் 70 கிலோமீட்டர்ஸ் வரும்போது 2 ஹவர்ஸ்ன்னு காமிச்சது. ஸோ ரீசன் இதுதான் போல இருக்குது, மூவ் ஆக மாட்டேங்குது. ஸோ கைஸ், தாம்பரம் ரீச் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக் தாம்பரத்துலேயும். ஸோ இதுக்கு மேலே நான் உங்களுக்கு இந்த டிராஃபிக் தான் சுற்றி காட்டணும், உங்களுக்குமே போர் அடிச்சிடும். ஸோ அதனால் நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குமிலி டு சென்னை சொலோ ரைட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைக் ரைட்ஸ், ட்ராவல் பிளாக்ஸ் அண்ட் ஃபுட் பிளாக்ஸ் நிறைய இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஐ வில் மீட் யூ கைஸ் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் இஸ் பை பை ஃப்ரம் கிருபா. பை கைஸ்.